அவன் நினைச்ச மாதிரி எல்லாத்தையும் இன்னைக்கு பண்ணிட்டான் பாருப்பா. நான் தான் அப்பவே சொன்னல சார், அவன் அளவுக்கு யாரும் கிரிமினலா யோசிக்கவே முடியாது. அவன் அந்த வீட்டுக்குள்ள வந்ததே அந்த சொத்தெல்லாம் எடுக்கணுன்றதுக்காக தான். நானும் அவனுக்கு நிறைய ஹெல்ப்லாம் பண்ணி தொலைஞ்சிருக்கேன் சார். அவன் அப்பா இறந்ததுக்கு உங்க ஃபேமிலி தான் காரணம்னு நினைச்சு நானே அவனுக்கு நிறைய ஹெல்ப்லாம் பண்ணியிருக்கேன் சார். ஆனா உங்க அப்பா மேல எந்த தப்பும் இல்லைன்னு எனக்கு அப்புறம் தான் சார் புரிஞ்சுது. சொத்து மேல இருக்க ஆசையில தான் சார் இவ்வளோத்தையும் பண்ணியிருக்கான் அவன். அவனெல்லாம் அப்பயே அடிச்சு விரட்டிருக்கணும். நான் தான் கொஞ்சம் விலகிருந்து தப்பு பண்ணிட்டேன். இப்பயும் அவனை விட்டுறாதீங்க சார். சொத்தெல்லாம் முழுசா அவன் கையில எடுக்கணும்ன்றது தான் அவனுடைய நோக்கமே. இப்பவும் நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா ராகினி பேர்ல இருக்க எல்லா சொத்தையும் அவன் பேர்ல மாத்திப்பான் சார். அதை மட்டும் கண்டிப்பா நடக்க விட மாட்டோம்ப்பா. தமிழோட அப்பா கோர்ட்ல கேஸ் போட போறாரு. நம்ம லீகலா போய் அவனை எதுவுமே பண்ண முடியாது சார். ஏன்னா அது எல்லாத்தையும் அவன் தெளிவா யோசிச்சு வச்சிருப்பான். அது எனக்கும் தெரியும்ப்பா. அவனாலாம் நேர் வழியில் போயிட்டு ஹேண்டில் பண்ணக்கூடாது. அவனுக்கு ஏத்த மாதிரி வேற வழியில் தான் போய் ஹேண்டில் பண்ணணும். அதுக்கு உன் உதவி எனக்கு தேவைப்படும். ஹெல்ப் பண்ணுவியாப்பா சார். நீங்க எப்போ எந்த ஹெல்ப் கேட்டாலும் நான் செய்ய ரெடியா இருக்கேன் சார். வணக்கம் தமிழ் மாம்சே. என்ன நம்ம கம்பெனி பக்கம்? ஓ சாரி சாரி, என்ன ஏன் கம்பெனி பக்கம் வந்திருக்கீங்க? அட பழைய பழக்க தோசத்துல வந்திருப்பாங்க மாப்பிள. என்ன மச்சான் நீ எங்க இங்க? ஒழுங்கா என் கூட இருந்திருந்தா ஜெயிச்சவங்க கூட இருந்திருக்கலாம். உனக்கு ஏதாவது பார்த்து செஞ்சிருப்பேன். இப்ப பாரு தோத்தவங்களோட போய் நின்றுட்டு இருக்கு. உன்ன மாதிரி கேடு கட்டவங்க கூட நிக்கிறத விட நல்லவங்க கூட இருக்கிறதான நியாயம். ஓ நினைச்ச மாதிரி கேவலமா சொத்துல எழுதி வாங்கிட்டல, இப்படி ஏமாத்தி வாங்கியிருக்க, அசிங்கமா இல்ல உனக்கு? எனக்கு என்னடா அசிங்கம்? என் அப்பாவோட சொத்தை நான் வாங்கியிருக்கேன். எனக்கு பெருமையா தான் மச்சான் இருக்கு. அப்புறம் தமிழ் சார் கோவலாம் குறைஞ்சிருச்சா? அன்னைக்கு வேற வீடு தேடி வந்து என் மேல கையை வேற வச்சுட்டு போயிட்டீங்க. ஏதோ வைஃபோட அண்ணனாச்சு, நானும் சும்மா விட்டேன். கிழிச்சிருப்பாரு. டேய் நீ உயிரிழக்கிறதுக்கு காரணமே ராகினி தான், அதை முதல்ல தெரிஞ்சுக்க. பாத்தியா மாப்ள, இப்ப கூட தெனா விட்டு குறையவே மாட்டேங்குது. தோத்ததுக்கு அப்புறம் திமிராவே இருக்காங்க, அப்படி முறைச்சு பாக்குறாப்ல. கோதை அம்மாவோட பிளட் ஆச்சு, அதே திமிரு இங்க இருக்கும்ல. டேய் வீணா அடி வாங்கி சாகாதீங்க, மரியாதையா போயிடுங்க. இவங்கிட்ட என்னடா பேச்சு? கிளம்பலாவா?